அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். என் பக்கத்தில் இங்கே அருமையான ஒரு வாலிபரை பார்க்குறீங்க. இவர் மேற்கு வங்காள வாலிபர். இவர் தன்னுடைய சாட்சியை இப்பொழுது சொல்லுகிறதை நாம் கேட்கலாம். கிரீட்டிங்ஸ் டு எவ்ரிவன் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். திஸ் இஸ் ஆகாஷ் பராய்லி ஃப்ரம் சிலிகுரி, வெஸ்ட் பெங்கால், இந்தியா வந்தி. என் பேர் ஆகாஷ். நான் வெஸ்ட் பெங்காலில் உள்ள சிலிகுரியிலேருந்து வந்திருக்கிறேன். Today I am so happy because God has given me a beautiful opportunity to share my testimony among you. இன்றைக்கு தேவன் என் சாட்சியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். When I was 4 year old, that time one problem entered my life. I couldn't speak properly. 4 வயதா இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னால பேச முடியாம போயிடுச்சு. My parents were worshiping the idol and they always going so many holy places for worshiping the idol. எங்க அப்பா அம்மாலாம் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக இருந்தபடினாலே நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு அவர்கள் என்னை எடுத்துக்கொண்டு போனாங்க. ஆக்சுவலி மை ஃபாதர் வாஸ் ஃபாலோவர்ஸ் ஆஃப் சங்கர் மகாதேவ் அண்ட் ஆல்வேஸ் ஹீ யூஸ் டு ட்ரிங்க் ஆல்கஹால் அண்ட் ஹீ யூஸ் டு ஸ்மோக் டெல்லி. எங்கள் அப்பா வந்து சங்கர் மகாதேவ் எங்கள் தெய்வத்தை வழிபட்டு வந்தார். ஆனாலும் கூட அதிகமாக குடிப்பார், புகைப்பிடிக்கிற பழக்கம் விட்டிருந்தது. Outside my house there was a small temple and my parents at morning and at evening always they used to worship the idol. எங்க வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன கோயில் இருக்கும். காலையும் மாலையும் என் பெற்றோர் அதிலே பூஜை செய்து தொழுது கொள்வார்கள். When my parents knew that I had been going through disturb and having some problem in my mouth and in my life, they took me different places for treatment and they took me different places in for my benefits. எனக்கு இப்படி பேச முடியாத பிரச்சனை இருந்தபடினாலே எங்க அம்மா அப்பா என்னைய சிகிச்சைக்காகவும் பல இடங்களுக்கு கொண்டு சென்றார்கள். In my family there was no peace. எங்க குடும்பத்துல சமாதானமே இல்லாம போயிடுச்சு. Always fighting between my parents, always fighting, always fighting. எப்போதும் எங்க அம்மா அப்பாக்குள்ள சண்டை 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 வந்துட்டே இருக்கும். And one day one uncle came and he said the gospel to my mother. ஒரு நாள் ஒரு சகோதரர் எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை சொன்னார். And that uncle he went back. அவர் போயிட்டாரு. And my father came back from his work and he knew that one uncle came and shared some gospel and he said something about Jesus. So my father got angry and he started to beat my mother. Why you welcome him and why you gave response like that? அவர் அந்த அங்கிள் வந்து போயிட்டாரு. ஆனால் எங்கள் அப்பா வந்த உடனே அவர் வந்ததெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் அம்மாவை அடித்தார். ஏன் அவரை வீட்டுக்குள்ளே ஏற்றினேன், ஏன் இந்த காஸ்பல் புக்கெல்லாம் வாங்கினேன்னு சொல்லி அவர் அடித்தார். பட் ஆல்சோ மை மாம் ட்ரை டு எக்ஸ்பிளைன் டு மை ஃபாதர். பட் எனி ஹவ் ஹி லிசன் டு மை மாம் அண்ட் ஹி ஆல்சோ ரிக்வெஸ்ட் தட் அங்கிள் டு கம் அண்ட் ஷேர் சம்திங் அபவுட் ஜீசஸ். ஃபார் தெம் இட் வாஸ் நாட் ஈஸி டு லிசன் ப்ராப்பர்லி அண்ட் ஃபார் தெம் இட் வாஸ் நாட் ஈஸி டு அக்செப்ட் ஜீசஸ். அவங்க ஆனாலும் எங்கள் அம்மா மிகவும் அவரை எங்கள் அப்பாவை வருந்தி கேட்டுட்டாங்க. இன்னும் ஒரு தடவை அவர் வந்து நமக்கு சொல்லட்டுமே, அவர் சொல்கிறது தான் கேட்பமேன்னு சொன்னாங்க. ஒருவேளை அதை கேட்பது அவங்களுக்கு ஒரு கடினமான காரியம் ஆனாலும் எப்படியாவது எனக்கு சுகம் கிடைக்கணும், அதுதான் எங்கள் அம்மாவுடைய ஆசையாக இருந்தது. பட் ஆல்சோ தே டிசைடட் ஃபார் மீ, ஓகே ஒன்ஸ் வி வில் கோ டு சர்ச் அண்ட் வி வில் ரிக்வெஸ்ட் டு பாஸ்டர் டு ப்ரே ஃபார் மை சன் அண்ட் வில் ஃபாலோ ஜீசஸ். அவங்க என்ன நினச்சாங்க, கடைசியாக ஒரே ஒரு தடவை நம்ம சர்ச்சுக்கு போய் நம்ம பிள்ளையை கொடுத்து பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜபம் பண்ணி பார்க்கலாம்னு நினச்சாங்க. And really when we when my parents took me to church and when they request to pastor to pray for me, really I healed and I got deliverance from God. அப்படி அவங்க என்னை பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஜபித்த போது எனக்கு சுகம் கிடைத்து விட்டது. உடனே ஒரு விடுதலை கிடச்சிச்சு, நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். From that time my parents decided okay we will
leave everything what we were worshiping God, what we were doing. So now from now only we will accept Jesus and we will follow Jesus and we will always request to pastor to come and give some fellowship like that. From that time only my parents accept Jesus. அந்த நேரத்துல இருந்து எங்க அம்மா அப்பா இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. மற்ற காரியங்களை எல்லாம் விட்டு விடுவோம், பாஸ்டர் வர சொல்லி ஜெபிக்கலாம் நினைச்சு தீர்மானம் பண்ணாங்க. பட் மை சம் ரிலேட்டிவ்ஸ் நியூ தட் வி ஆர் கோயிங் சர்ச் அண்ட் வி ஆர் வர்ஷிப்பிங் த ஜீசஸ் அண்ட் தே ஸ்டார்டட் டு ஷவுட் வை யூ ஆர் டூயிங் லைக் தட், வை யூ ஆர் டூயிங் திஸ் திஸ் அண்ட் திஸ். பட் ஆல்சோ மை பேரண்ட்ஸ் டோல் ஓகே வாட் வி ரிசீவ்ட் ஜீசஸ் what we are doing now only because of Jesus only. They replied to my relatives. எங்க சொந்தக்காரங்களாம் வந்து கத்த ஆரம்பிச்சாங்க, ஏன் இப்படி இயேசு கிறிஸ்துவிடம் போய் சேர்ந்துட்டீங்க, ஏன் உங்கள் வீட்டில் ஜபம் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி கத்தின போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் இப்போ இருக்கிற நிலைமைக்கு காரணம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்று சொல்லி அவங்களுக்கு பதில் சொன்னாங்க. And after some after a few months my mother's elder sister came and she started house church, and after 2 years my father become a pastor that church only. And konja naalle அவங்க வீட்டிலையே ஒரு வீட்டு ஜப கூடுக ஆரம்பித்தாங்க. ஆனால் 2 வருஷம் கழிச்சு அவங்க அப்பாவே அந்த சர்ச்சுக்கு பாஸ்டராக மாறிட்டார். Can I ask you one question, Akash? Yes. Did your father left all alcoholism and smoking? Yes, yes, auntie. From that time only he left everything. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அவங்க அப்பா புகை பிடிக்கிறது குடிக்கிற பழக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டாராம். Now village people are used to say how he left everything. It was not possible for him, but now they are really see that the changes happened to my father's life. அவங்க அப்பாவுடைய வாழ்க்கையில வந்த மாற்றத்தை பார்த்தோன்னே வில்லேஜ் பீப்புள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்களே, எப்படி இப்படிப்பட்ட மனுஷன் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் வர முடியும்? Do you think that change only Jesus Christ gave? Yes, auntie. Through Jesus only he changed totally, auntie. அவன் சொல்கிறான், இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் எங்கள் அப்பாவை அப்படி மாற்றினார்னு. Now what your parents are doing? Now my parents is pastor. அவங்க அம்மா அப்பா என்ன செய்கிறாங்கன்னு நான் கேட்டதுக்கு அவன் சொல்கிறான், எங்கள் அம்மா அப்பா இப்போ பாஸ்டரா இருக்கறாங்க. How many people are attending your church? Yeah, every Sunday. எத்தனை பேர் உங்க ஆலயத்துல ஆராதனை அட்டெண்ட் பண்றாங்க? Every Sunday 80 to 100 people are coming to worship. 80 ல இருந்து 100 பேர் அவங்க ஆராதனையை அட்டெண்ட் பண்றாங்களாம். Okay, you came here for training. Okay? Yes, and we gave training from in this place and for some 15 people got benefits out of it. Yes, auntie. After that you are going and looking after churches. How many churches are now you are looking after? இங்க இருந்து ட்ரைனிங் எடுத்துட்டு போனாங்க. இவங்கள மாதிரி ஒரு 15 வாலிபர்களை நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம். அவங்க ட்ரைனிங் எடுத்து ஊழியம் செய்கிறாங்க. இப்போ இவர் வல்லமையாக அந்த பகுதியில் ஊழியம் செய்கிறார். இப்பொழுது எத்தனை ஆலயத்தை எத்தனை ஆராதனை நடத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன் அவர்கிட்ட. Yes, auntie, after going from this place now now we have 4 churches total. So we are looking the church only and we are ministering among village people. Yeah, ipo avangalukku 4 church vechittaangala, 4 church avangal ippozhudhu andha pagudigalile katti irukkranga, aanganga pakkathula pakkathula angulla grama makkalukku avangal uliyam seiranga. How many churches you look after and how many churches your father look after? Yeah, now I'm neenga ethana church paathukuringa, unga appa ethana church paathukuraarnu kekkren. Now I'm looking 3 church and my father looking 1 church. எங்கள் அப்பா ஒரு ஆலயத்தை பார்த்துக்கொள்கிறார், நான் 3 ஆலயத்தில் பணி செய்கிறேன். அவங்களுக்கு டு யூ ரிசீவ் நியூ பீப்புள் இன்டு யுவர் சர்ச்சஸ்? எஸ் ஆண்டி, கண்டினியூலி வி ஆர் ரிசீவிங் நியூ பீப்புள். தே கம்மிங் டு சர்ச் அண்ட் தே ரிக்வெஸ்ட் டு ப்ரே ஃபார் தேம். நவ் டோட்டலி வி ஹேவ் ஸோ மெனி நியூ பீப்புள் இன் சர்ச். உங்கள் ஆலயத்துக்கு புதிய ஜனங்கள் வர்றாங்களான்னு கேட்டோம். நிறைய பேர் வர்றாங்க, புதுசு புதுசாக வர்றாங்க. நாங்கள் வெஸ்ட் பெங்காலுக்கு அவங்களுடைய ஆலயத்துக்கு பகிர்ந்தபோது ஒரு ஞானஸ்தான நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தியிருந்தாங்க. என்னுடைய கணவர்
அங்கே சுமார் 8 பிள்ளைங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாய் அந்த பிள்ளைங்க சாட்சியை கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக சாட்சி சொல்கிறாங்க. அருமையானவர்களே, மேற்கு வங்காளத்தில் 1000 ஒருத்தர் தான் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் தேவன் இப்படிப்பட்ட அருமையான தம்பிமாரை ட்ரைனிங் கொடுத்து அங்கே போய் ஊழியம் செய்ய வைக்கிறதுனால நிறைய பேர் ஆண்டோடைய மந்தைக்குள்ளே வந்துட்டுருக்குறாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கி கடைசி நாட்களாக இருக்கிறது. நீங்கள் நினைப்பீங்க, எப்படி இவங்க வெஸ்ட் பெங்காலில் போய் இப்படி பயங்களை பிடிச்சி ஊழியம் செய்கிறாங்கன்ட்டு. ஜெபியுங்கள். நாங்கள் ஜெபித்தோம். ஒவ்வொரு மாதமும் 12 மணி நேரம் ஜெபம் வச்சுருக்குறோம். நாங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஸ்டேட்டாக சொல்லி ஜெபம் பண்ணுவோம். வெஸ்ட் பெங்காலுக்காக ஜெபிக்கிறோம், குஜராத்துக்காக ஜெபிக்கிறோம், மகாராஷ்டிராக்காக, ஒரிசாக்காக, அப்படி பேர் சொல்லி சொல்லி நாங்கள் ஜெபிக்கும்போது கத்தர் எங்களை வட இந்தியாவின் பல எல்லைகளுக்கு கொண்டு சென்று பயன்படுத்துகிறார். இன்றைக்கி இந்த தம்பியோடு சேர்த்து மொத்தம் எங்களுக்கு 37 மிஷினரிகள் தமிழ்நாட்டிலும் ஒரிசாவிலும் வெஸ்ட் பெங்காலும் ஊழியம் செய்கிறாங்க. இவங்கெல்லாம் ட்ரைபல் பீப்புள். இவங்க மத்தியில் போய் ஆண்டவர் ஊழியம் செய்கிற அருமையானவர்களே, ஊழியம் செய்கிற பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும்போது தான் கத்தர் எழுப்புதலை கொடுப்பார், உங்களை கொண்டே ஒரு எழுப்புதலை கொடுப்பார். இன்றைக்கி இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வாலிப பிள்ளைகள் பாவத்தில் சிக்குண்டு கிடக்கிறாங்க. நார்த் இந்தியாவுக்கெலாம் போனீங்கன்னா பயங்கரமாக அநேக விதமான பாவத்தினால் விபச்சாரம்லாம் அங்கே காமனாக இருக்குது. விக்கிரக ஆராதி நிமித்தமாக பாவங்கள் பெருகி இருக்கிறது. இது பாவம்னே அவங்களுக்கு தெரிகிறதில்ல. நாங்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகளை அங்கிருந்து நல்ல படித்த வாலிப தம்பிமார் தங்கச்சிமாரை கொண்டு இங்கே வந்து அவங்கள ட்ரைனிங் கொடுத்து அவங்க மத்தியிலே ஊழியம் செய்ய பயிற்றுவிக்கிறோம். இன்றைக்கு சபைகள் பெருகி கொண்டு வருகிறது. ஆத்துமாக்கள் தேவனண்டை வந்து கொண்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, நீங்கள் ஜெபிக்கணும். தேவனை அறியாமல் கோடி கோடி வாலிபர்கள் போயிட்டுருக்குறாங்களே, உத்தரவாதம் எடுத்து ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் எவ்வளோ வாலிபர்களும் அறியாமல் இருக்கிறாங்கப்பா, கண்கள் குருடாக்கப்பட்டிருக்காங்க, ஆண்டவரே இவங்களை ரட்சிங்கப்பா. நீங்கள் ஜெபிக்கும்போது கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். பேச முடியாத இருந்த தம்பிக்கு ஆண்டவர் பேசும்படியான கிருபை கொடுத்தார். இன்றைக்கி இவர் போய் ஜெபிக்கும்போது கத்தர் அநேகரை விடுதலையாக்குகிறார். நாங்கள் அவங்க அப்பா அம்மா பார்த்தோம், எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு குடித்து ஒரு விக்கிரக ஆராதனைக்கு அடிமையாகிருந்த ஒரு குடும்பத்தினர் இன்றைக்கி பாஸ்டராக அவ்வளோ வல்லமையாக ஊழியம் செய்கிறாங்க. ஒரு பெரிய சபையை நடத்திட்டுருக்குறாங்க. அவங்க பக்கத்தில் உள்ள சர்ச்சஸ்க்கெலாம் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க நடத்துகிற மற்ற சர்ச்சுகளையும் போய் நாங்கள் ஊழியம் செய்ய தேவன் கிருபை கொடுத்தார். நீங்கள் ஜெபிப்பீங்களா? நம்முடைய தேசத்தில் உள்ள மக்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். நம்ம அனுப்பியுள்ள மிஷினரிகளுக்காக ஜெபிக்கணும். அவங்களுக்கெல்லாம் நிறைய எதிர்ப்பு. அந்த தம்பிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே நிறைய எதிர்ப்பு இருந்துச்சான். அவங்க ஊர்லேயே நிறைய பேர் முதல்ல கள்ள கொண்டெல்லாம் எரிய வந்து இவங்களை எதிர்த்தாங்களாம். ஆனால் இன்றைக்கி அவன் சொல்கிறான், எங்கள் கிராமத்தில் 50% மேலே மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்கிறார். ஜெபிக்கலாமா? நீங்களும் ஜெபிப்பீங்களா? உங்கள் பிரச்சனைக்கே ஜெபிக்காதீங்க. தேவனை அறியாத மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ளணுமே. ஆண்டவரே, விக்கிரகங்கள் பின்னால் போயிட்டுருக்க மக்கள் உங்க ஏற்றுக்கொள்ளணுமே. எனக்குள்ள இந்த பாரத்தை தாங்கப்பா, நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்கள் மூலமாக ஒரு திரள் கூட்ட மக்கள் பரலோக ராஜ்யத்தில் வந்து சேர்வாங்கங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஜெபிக்கலாமா? இவரும் இவருடைய மனைவியுமாக ஊழியம் செய்கிறாங்க. இந்த பிள்ளைகளுடைய ஊழியத்துக்காக ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, அருமையான தம்பி ஆகாஷ்காக, மகள் சேட்னாக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். குடும்பமாக இவர்களை வட்லபாரி பகுதியிலே மேற்கு வங்காளத்தில் வைத்து ஊழியத்தில் பயன்படுத்துவதற்காக நன்றி கத்தாவை. இதுபோன்ற இளம் வாலிபர்கள் இன்றைக்கு உமக்கு தேவையப்பா. எங்கள் தேசத்தில் ஏராள வாலிபர்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, அவர்களை ஆண்டவரே நீர் மீட்டு எடுப்பீராக சுவாமி. ஆண்டவரே, அங்குள்ள வாலிபர்களையே ஆண்டவரே நீங்கள் இந்த பரிசுத்த பணிக்கு பயன்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்களும் கூட கத்தாவே, இன்னும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இந்தியாவில் உள்ள 138 கோடி மக்கள் அப்பா, ஆண்டவரே அப்பா, கிட்டத்தட்ட 1600 மொழி பேசுகிற மக்கள் எங்கள் தேசத்தில் உண்டே. 4000 ஜாதி கூட்டங்கள் உண்டே. இவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. இசப்பா, எங்கள் தேசத்தில் அனுப்பியிருக்கிற மிஷினர்களுக்காக கூட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அவர்கள் வாஞ்சிக்கிற விரும்புகிற காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே கட்டளையிட்டு தருவீராக. கத்தர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் தேவ ஆலோசனைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: மேய்ப்பனின் குரல், தபால் பெட்டி எண் 204, வேலூர் 632002. எங்கள் தொலைபேசி எண் 0416226688. எங்கள் அலைபேசி எண்கள் 9894267916 மற்றும் 9791409201. எங்கள் வெப்சைட் www.voice.org.in. இமெயில் ஐடி voiceoftheshepherd@gmail.com. குடும்ப ஆலோசனை மற்றும் ஆவிக்குரிய ஆலோசனை பெற எங்களை தொடர்பு கொண்டு நேரில் வரவும். God bless you.